பொதுக்காலத்தின் இருபத்தோராம் ஞாயிறு வழிபாட்டில் பங்கெடுத்து ஆண்டவருடைய மிகுதியான அருட்செல்வத்தையும் அவருடைய ஆழமான அறிவையும் ஞானத்தையும் பெற்று நீரே மெசியா வாழும் கடவுளின் மகன் என அவருடைய மாட்சியை போற்றி புகழ வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மருமகன் யார் என்பதற்கான விடையையும் விசுவாச அறிக்கையால் பேதுரு பெயர் மாற்றம் பெற்று தலைமை பொறுப்பையும் தலைமைக்கு ஏற்ற அதிகாரங்களையும் பெறுகிறார் என்ற திருநிகழ்வை காட்சிப்படுத்துகிறது இன்றைய வார்த்தை வழிபாடு. நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று இயேசு இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். நமது பதில் பேதுருவின் பதிலாயிருக்கிறதா? நாம் அறிக்கையிடும் விசுவாசத்தின்படி நடக்கிறோமா என்ற கேள்விகளை முன்னெழுப்பி நம்மை சிந்திக்க அழைக்கிறது இன்றைய வழிபாடு. இறைவன் வழங்கும் கொடைகளில் சிறந்தது அருட்செல்வம். கிறிஸ்து வழியாக நாம் அருள் வாழ்வை பெறுகிறோம். நாம் இவ்வுலகில் பெற்ற அருங்கொடை கிறிஸ்துவே என்பதை எடுத்துரைத்து அவரது ஆழம் காண முடியாத ஞானத்தால் அறிவுக்கு எட்டாத திட்டங்களால் நமக்கு நலங்களை வாரி வழங்கி வருகிறார் என்பதை எடுத்துரைக்கிறது இன்றைய அருள் வாக்கு. தொழு நோயாளிக்கு மருத்துவராக, பேய் பிடித்தவருக்கு விடுதலை அளிப்பவராக, யாயீர் மகளுக்கு வாழ்வு அளிப்பவராக, விலை மகளுக்கு மன்னிக்கும் கடவுளாக, பார்வையற்ற பார்த்திமேயுவுக்கு ஒளியாக, லாசருக்கு உயிர்ப்பாக இருந்த இயேசு நமக்கு இவை எல்லாமுமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ மரம் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன்தோய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 21 ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். திருச்சபை தனி மனிதர்களினால் ஆனது. திருமுழுக்கு பெற்ற அனைத்து கிறிஸ்துவர்களின் ஒன்றிப்பாக திருச்சபை விளங்குகிறது. இந்த திருச்சபை உலகின் ஒளியாக உப்பாக விளங்குகின்றது. இந்த திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்த பிள்ளையினுடைய இயேசு அனுபவம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே திருச்சபையினுடைய வெளிச்சமும் தரமும் இருக்கும். இந்த நற்செய்தியிலே இயேசு தான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சீடர்களிடம் கேட்டதைப் போல இன்றும் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று. கடவுள் வெளிப்படுத்தவில்லை என்றால் அவரை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அத்தகைய இறை வெளிப்பாட்டையும் அருளையும் கேட்டு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் இரக்கமாயிரும்
உண்டாகுவே. முளையினே நன்மனத்தோருக்கே அமைதியாகுவே. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமதே மேலானே மாட்சியின் பொருட்டு உமக்கே நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா அரசவே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உரித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் சன்னதியே, தந்தையின் திருமகனே, எங்கள் மேலிருக்க பாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே. எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே. எங்கள் மேலிருக்க மாயிரும் தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தெந்து வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. யூதாவின் அரசன் எசேக்கியா தவறி செல்வதற்கு காரணமாக இருந்த செபுனாவிடம் இருந்து கடவுள் அதிகாரத்தை பறித்து எலியாக்கிடம் ஒப்படைக்கும் எசாயாவின் இறைவாக்கு இன்றைய முதல் வாசகமாக அருளப்பட்டுள்ளது. பேதுரு திருச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன் அடையாளமாக விளங்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இறைவாக்கினர் எசாயா எழுதிய திருநூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வசனங்கள் 19-23 முடிய. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இலக்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கிமை நான் அழைத்து, உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன்.
எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்டமாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உங்கள் பதில்: ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உமது பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறை செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். உங்கள் பதில்: ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலைவில் இருந்தே அறிந்து கொள்கின்றீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். உங்கள் பதில்: ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. இரண்டாம் வாசக முன்னுரை: இறைவனின் இரக்கத்திற்கு எல்லை இல்லை. அவரது ஞானத்தை அளந்தறிய முடியாது. அவரது திட்டங்கள் அனைத்தும் மக்கள் நலனுக்காகவே என்று திருத்தூதர் பவுலடியார் வியப்புடன் எடுத்துரைக்கும் இறை வார்த்தைகளே இன்றைய இரண்டாம் வாசகம். ஆண்டவரின் அன்பையும் ஞானத்தையும் வியந்து எடுத்துரைக்கும் கவித்துவமிக்க இறை புகழை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 33-36 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி வந்த வாசகம், 16:13-20. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரோமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள்
நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள், 16:13. கையில் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்குங்க. 13 முதல்ல ஒரு ஜென்ரலான ஒரு க்வெஸ்சன் கேட்கிறார். சீடர்கள் மக்களோடு மக்களாக பழகுகிறார்கள், உழவுகிறார்கள். அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள். இயேசுவினுடைய கருத்துக்களை மற்றவரிடம் சொல்லுகிறார்கள். இயேசு என்னதான் மக்கள் மத்தியிலே வாழ்ந்திருந்தாலும் சீடர்கள் அதிகமாக அவர்களோடு பழகினார்கள். மக்களும் சீடர்களிடம் உரிமையோடு இயேசுவிடம் தங்களை அழைத்து செல்லவும், தங்களுடைய கருத்துக்களை சொல்லவும், தங்கள் வீட்டிலே இருக்கிற நோயாளிகளை குணப்படுத்த வேண்டும் என்று இயேசுவிடம் சொல்லுங்கள் என்று பரிந்துரைப்பதற்காக அவர்களிடம் பழகின்றார்கள். ஆகவேதான் இயேசு முதல் முறையாக இந்த கேள்வி கேட்கிறார். பைபிள் எடுத்துக்கங்க, மத்தேயு நற்செய்தி 16:13 படிக்கலாங்களா? படிப்போம். இயேசு பிலிப்பு சிசாரியா பகுதிகளுக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். மக்களுடைய பல்ஸ் என்ன, தன்னை எப்படி உணர்ந்திருக்கிறாங்க? இதுவரைக்கும் நான் தான் செய்த அற்புதங்கள், போதித்த செய்திகள், நற்செய்தியை, இயேசுவனுடைய வாழ்க்கையை, அவருடைய சொல், கட்டளைகள், கொடுத்த புரட்சிகரமான எண்ணங்கள், இவற்றை குறித்து அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள், இவற்றின் அடிப்படையில் மொத்தமாக தன்னை யார் என்று நினைக்கிறார்கள், தான் மெசியா என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார்களா இல்ல வேறு விதமாக நினைக்கிறார்களா என்று அறிந்து கொள்ள சீடர்களிடம் மக்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். 14 படிக்கலாம், படிங்க. அதற்கு அவர்கள், சில திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அத்துப்படி. எலியாவை பத்தி தெரியும், மோயிசனை பத்தி தெரியும், ஆபிரகம் பத்தி தெரியும், எரேமியாவை பத்தி தெரியும், இறைவாக்கினர்களை பற்றி எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் மக்களுக்கு. ஏன்னா அவங்க யூதர்கள் அல்லவா. இந்த தோரா 5 புத்தகங்களிலே மோயிசன் கொடுத்த கட்டளைகள் இவற்றையெல்லாம் படி தெரிந்து கொள்வார்கள். பொதுவாகவே தலைமை குருக்கள் தான் இதை முழுமையா படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க, மக்களுக்கு அறிவுரையா தெரிஞ்சிருக்கும். அதை வைத்துக் கொண்டு அவங்க பேசுறதெல்லாம் அவங்க கேட்டிருக்கிறாங்க. முதல்ல இயேசு செய்த அற்புதங்களை கண்டு அந்த செய்தி எல்லார் வழியாக, அங்கு அருகில் இருந்தவர்கள் வழியாக தங்கள் நாடு முழுவதும், யூதய நாடு, இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அது பரவுகிற, யூதர்கள் மக்கள் மத்தியில் பரவுகிறது, புற இன மக்கள் மத்தியிலும் பரவுகிறது. இதெல்லாம் கேட்கிறாங்க, ஆனா இயேசுவிடம் சொல்லல. இப்ப இயேசு அந்த மக்களுடைய உணர்வுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
தான் யார் என்பதை மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். ஒருத்தர் நீங்க திருமொழிக்கு யோவான் சொல்றாங்க, எலியான் சொல்றாங்க, எரேமியான் சொல்றாங்க, அல்லது பல இறைவாக்கினர்கள் ஒருவர் யாரோ ஒருவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட இவர் இறைமகன் என்று அறிந்து கொள்ளவில்லை. இவர்தான் மெசியா. இந்த மெசியாவை குறித்து தான் திருமுழுக்கு யோவான் சொல்லி சுட்டி காண்பிச்சிருக்கிறாரு. முன்ன பழைய ஏற்பாட்டு காலத்திலே எலியா சொல்லியிருக்கிறாரு, எரேமியா சொல்லியிருக்கிறார், துன்புறு ஊழியனை பத்தி இவரை பத்தி தான் சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அவங்கள ஒருத்தர் இவர்தான் என்று அவர் சொல்கிறார்கள். இயேசுக்கு ஒரு அறிகுறையான ஒரு கருத்து வருகிறது. ஒன்று நிச்சயம், தன்னை அவர்கள் முழுமையாக தெளிவாக தான் யார் என்கிற உண்மையை அறிந்து கொள்ளவில்லை என்று உணர்ந்து கொள்கிறார். சரி, அடுத்தபடியாக என்ன நினைக்கிறார்? சரி, சீடர்களாவது தன்னை முழுமையாக உணர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா தன்னோடு கூட இருக்கிறாங்க, அவர் செய்கிற அற்புதங்களை எல்லாம் பார்க்கிறாங்க, அதை குறித்து விளக்கங்கள் சொல்லுகிறார்கள், மக்களுக்கு சொன்ன கதைகளை விளக்கி இவர்களுக்கு சொல்லுகிறார்கள். தன்னுடைய சீடர்கள் தான் தனக்கு பின்னால் இந்த இறைப்பணியை, இறை அரசை கட்டி எழுப்புகின்றவர்களாக, திருச்சபை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்க போகிறார்கள். இவர்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இவர்கள் புரிந்திருக்கிறார்களா என்று தெரிய வேண்டும் என்பதற்காக மற்றொரு கேள்வியை இப்படி கேட்கிறார். 15வது வசனம் எடுத்துக்கங்க. 14வது வசனத்துல மக்கள் இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். 15வது வசனத்திலே மார்க் மத்தேயு நற்செய்தி 16:15 வசனத்துல படிங்க. ஆனால் நீங்கள் நான் யார் என்ன சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். ஓகே, மக்கள் என்னை பற்றி இப்படி சொல்றாங்க, ஆனா நீங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறார். எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட தெரியல. மக்கள் பேசுறத வச்சு கேட்டு அதை சொல்றாங்க. ஆனா தங்களுக்கு இயேசு யார் என்று தெரியவில்லை. அவர் சொன்ன அறவுரையா கேக்குது. சில டைம் கேள்வி கேட்கிறாங்க, இந்த விளை விதைப்பன் உதவிப்பது விளக்கம் சொல்லுங்க, கலைகளை பற்றி எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க, இப்படி எல்லாம் கேட்கிறேன், ஏன் நீங்க பூமியில பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறேன், பல கேள்விகள் கேட்கிறாங்க. அவங்களுக்கு புரியல. ஏன்னா பாமர மக்கள் தானே, மீன் பிடிக்கிறவர்கள், அவர்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை. பரலோக தந்தை பார்க்கிறார், அவருக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவங்க. தன்னுடைய இறை மகனுக்கு தன்னுடைய மகனுக்கு பின்னால் யார் இந்த திருச்சபையை மீட்பின் காலத்தை வழிநடத்தப் போகிறார்கள், தலைமையேற்று நடத்தப் போகிறார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆகவே மற்ற சீடர்கள் அத்தனை பேரும் அமைதியாக இருக்கிறார்கள். ஒருவேளை கடவுளை கூட அவர்கள் பேச விடாம தடுத்திருக்கலாம். அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு சொல்லல, சொன்னா தப்பா போயிருமோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. ஏன்னா அரைகுறையாக படிச்சிருக்கிறவங்க, அரைகுறையான புரிதல் இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. சில பேர் ஒண்ணுமே தெரியாதவங்க தான் வளர் பயங்கரம் பேசுவாங்க, தெரிஞ்சது மாதிரி காமிச்சுக்காங்க, ஒண்ணுமே தெரியாது ஆனா எல்லாம் தெரிந்தவர்களை போல பேசுவாங்க. முழுமையா தெரிஞ்சவங்க கூட அமைதியா இருப்பாங்க, கேட்டாதான் சொல்லுவாங்க. இங்கே ராயப்பரை தன் மகனுக்கு வெளிப்படுத்த வேண்டும், சீடர்கள் மத்தியில் வெளிப்படுத்த வேண்டும். ராயப்பர் தான் கரெக்ட், நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல, நம்மளை விட ராயப்பர் நல்ல கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறார், கடவுளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பரலோக தந்தை மற்ற சீடர்கள் இதற்கான பதிலை சொல்லாமல் இயேசுக்கு பின்னால் தான் இவரைத்தான், ராய பேதுருவைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேதுருவை பேச வைக்கிறார். 16:17 வசனங்களை படிங்க. மத்தேயு 16:16 வசனம் படிங்க. சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். ஆக மத்தேயு 16:16 பேதுரு தன் விசுவாச அறிக்கையை சொல்லுகிறார், நீதான் மெசியா, வாழும் கடவுளின் மகன். மீட்பரை அறிக்கையிடுகிறார், வாழும்
என்றும் வாழும் கடவுளுடைய மகன், இறை மகன் என்கிற மாபெரும் உண்மையை சொல்லுவதற்கு தந்தை அவருக்கு வெளிப்படுத்த சொல்கிறார். ஏன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு பேதருக்கு அவ்வளவுக்கு விவரம் பத்தாது. அறகுறையா அன்பு வச்சிருக்கிறாரு, ஆனா அறகுறையா புரிதல் அவற்றை. ஆனா வானக தந்தை அவருக்கு அப்படியாக இந்த விசுவாச அறிக்கை சொல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்துகிறார். பரலோக தந்தை அவரை பயன்படுத்துகிறார். எல்லார் முத்தலும் எல்லார் மத்தியிலும் எல்லோருக்கும் முன்னதாக பேதுரு நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்கிற உண்மையை போட்டு உடைக்க கடவுள் அவருக்கு உதவுகின்றார், அவரை பேச வைக்கின்றார். மத்தையோ 16:17 வசனம் படிங்க. படிக்கலாங்களா? யோனா, அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனி, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் மக்கள் மனிதர்கள் வெளிப்படுத்தியதை அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் பேதுருவுக்கோ தந்தை, பரலோக தந்தை அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆக மனிதர்கள் கடவுளுடைய முழுமையை அறிந்து கொள்ள முடியாது. கடவுள் வெளிப்படுத்தினால்தான் அவர்களால் இறை அருளால் அவர் கடவுள் கொடுக்கிற அருளை கொண்டு புரிந்து கொள்ள முடியும். கடவுள் நம் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதினால்தான் பரலோக தந்தையை அப்பா என்று அழைக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல கடவுளை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. யாவை என்கிற கடவுளுடைய பெயர் அல்ல. யாவை என்பது கடவுளுடைய பெயரிலிருந்து ஒரு சில எழுத்துக்களை மட்டும் எடுத்து யாவே என்று சொல்லுகிறார்கள். அவள் தான் ரெண்டு எழுத்து, மத்த முழுசும் சொல்ல மாட்டாங்க. நம்முடைய கிராமங்களில் பாத்தீங்கன்னா கணவன் பெயரை பெண்கள் சொல்ல மாட்டாங்க. அதே போல கடவுளுக்கு பயந்தவர்கள் கடவுள் பெயரை உச்சரிக்க கூட தகுதி இல்லாத நிலையை உணர்ந்தவர்கள், ஆகவே பெயர் சொல்ல மாட்டாங்க. தங்களுக்கு அந்த தகுதியை கடவுள் கொடுத்ததனால்தான் அவரை கடவுள் என்று அறிந்து கொண்டார்கள். அதிலும் அவருடைய பெயரிலிருந்து ஒரு சில எழுத்துக்களை மட்டும் எடுத்து அவரை அழைத்தார்கள். யாருக்குமே தெரியாது, ஆனால் மனிதர்களுக்கு தெரிந்தது, மனித பலவீனத்தை கொண்டு அறிந்தது. மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனிதர்கள் கொடுத்த அறிவை கொண்டு அவர் சொல்லுகிறார்கள், திருமுழுக்கு யோவான் நீங்க, எலியான்னு சொல்றாங்க, எரேமியான்னு சொல்றாங்க, அல்லது இறைவாக்கின ஒருவர் என்று அவங்க சொல்லுகிறாங்க. ஆனா பேதுருவுக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். கடவுள் வெளிப்படுத்திய அந்த அருளை கொண்டுதான் நீர் மெசியா, நீர் வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 16:17 இயேசு தந்தை வெளிப்படுத்தியதை தன்னுடைய சீடர்களிலேயே அவர்தான் மிகச்சிறந்தவர் என்பதை கடவுள் இந்த விசுவாச அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆக தந்தை அவரை இப்படி பேச வைத்ததன் மூலமாக, உண்மையை எடுத்து சொல்ல வைத்ததன் மூலமாக கடவுள் இறை மகனாக இயேசுவுக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார், இவர்தான் உனக்கு பிறகு திருச்சி வழி நடத்த போகிறவர் என்று சூசகமாக சொல்கிறார். ஆகவே 16:17 மத்தி 16:17 வசனத்திலே அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொல்கிறார். அந்த வெளிப்படுத்துதலுக்கு பிறகுதான் கடவுள் பேதுருவுக்கு பொறுப்பை கொடுக்கின்றார். 18 மத்தேயு 16:18 வசனம் படிங்க. எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். மத்தேயு 16:18 நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். கடவுள் வெளிப்படுத்துறார் தன் மகனுக்கு.
இயேசு மரித்து அடக்கு செய்யப்பட்ட பிறகு, உயிர்த்து எழுந்த பிறகு, விண்ணேற்றம் அடைந்த பிறகு இந்த பணியை யார் தொடர்ந்து நடத்த வேண்டும்? ஏன்னா இறைவாக்கின இழந்துட்டாங்க, எல்லாரும் மறிச்சிட்டாங்க, கடவுள் இல்லை இணைஞ்சிட்டாங்க. ஆக இயேசுவுக்கு பிறகு யார் திருச்சி வழி நடத்த வேண்டும் என்று காத்திருக்கிறார். இயேசு ஒவ்வொரு முறையும் தந்தையிடம் ஜபம் செய்து அனுமதி பெற்றுத்தான் அவர் எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறார். கீழ்ப்படிதல், இறைமகனாக இருந்தும் கூட கடவுள் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு மனிதராக பிறக்கிறார். எப்பொழுதும் தந்தையிடம் ஜபம் செய்து அவரிடம் அனுமதி கேட்ட பிறகுதான் ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறார். தன்னுடைய 12 சீடர்களை அழைப்பதற்கு முன்னதாக இரவு முழுவதும் கடவுளோடு இணைந்து அவரிடம் ஜபம் செய்திருந்தார் என்று பார்க்கிறார். விவிலியத்தை முழுமையா ஆழமா படிச்சு பார்த்தோம்னா இயேசு ஒவ்வொரு முறையும் தந்தைக்கு மதிப்பளித்ததை பார்க்கிறார். மக்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை விட தன் தந்தை பெரியவர், அவரும் நானும் ஒன்று, என்னை கண்டவன் தந்தையை கண்டார் என்கிற செய்தியெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரே என்னை அனுப்பியிருக்கிறார், அவரே என் தந்தை, வாழும் கடவுளின் தந்தை. ஆபிரகாமுக்கு முன்னால நான் இருந்திருக்கிறேன், தந்தையோடு இருந்திருக்கிறேன். இதெல்லாம் மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காக தந்தையிடம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். தனக்கு பிறகு யாரை கடவுள் தந்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார், தம்முடைய 12 சீடர்களிலே யாரை பரலோக தந்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கேள்விகளை கேட்கிறார். முதல்ல மக்கள் யாரு தன்னை மக்கள் தன்னை யார் என்று புரிந்திருக்கிறார்கள் என்று கேட்கிறார். அடுத்து நீங்கள் யார் என்று கேட்கிறார். அப்பதான் பேதுருவை கடவுள் பேச வைக்கிறார், ஒரு அறிகுறி கொடுக்கிறார். இவர்தான் உனக்கு பிறகு திருச்சி வழி நடத்த போகிறார் என்ற ஒரு செய்தியை கொடுத்த உடனே இயேசு பேதுருவிடம் சொல்கிறார், மத்தேயு 16:18 வசனத்திலே, எனவே நான் உனக்கு சொல்கிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவுக்கு பிறகு ராயப்பர் தான் இயேசுவின் அடுத்த வாரிசாக சீடராக அவர் இருக்கிறார், தலைமை சீடராக இருக்கிறார். அதன் பிறகுதான் பாப்பரசர் வந்தார். இது ஏத்துக்காத என்ன சொல்றாங்க, இது புரட்டி பேசுவாங்க, மாத்தி சொல்லுவாங்க. இயேசு எப்படி சொன்னார்னா, எனவே நான் உனக்கு சொல்கிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று இயேசு தன்னை பற்றியே சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னா, பாப்பரசன் நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஆகவே இந்த இறை வார்த்தையை உள்டா பண்ணி மக்கள் மத்தியில பொதிச்சு, நமக்கு பாப்பரசர் வேண்டாம், அவருக்கு கட்டுப்பட்டவர்கள் நம்ம இல்ல, நாம தனிக்காட்டு ராஜாவாக இருக்கணும். ஆகவே அவங்க எப்படி சொல்லுவாங்க, எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல், அதாவது தன்னை குறித்து பாறை, ஒதுக்கப்பட்ட கல், மூளைக்கல், இந்த பாறையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன். ஆனா உண்மை என்னன்னா, உண்மையை அழியாது இல்லையா. எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, ஓகே, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல், பேதுருனா பாறை, என் பெயர் பேதுருன்னு கூட சொல்லலையே, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பாப்பரசர் பேதுருவுடைய வழிவந்தவர், இயேசு பேதுருவு கொடுத்த அந்த அதிகாரம், வழிநடத்துதல், மீட்பு பணி, விசுவாச கோட்பாடுகளை தெளிவுபடுத்தி மக்களுக்கு போதிக்கக்கூடிய அரசாளுகிற ஆற்றலை பேதுரு வழியாக வழி வழி வருகிற ஆயர்கள் பாப்பரசர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. ஆக இயேசு பரலோக தந்தை வெளிப்படுத்தியதன் வழியாக பேதுருவை தனக்கு பிறகு திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்துகிறார். அவர் வழிவந்து வருகிற அத்தனை தலைமை குருக்களும் பாப்பரசர்களாக இருக்கின்றார்கள். அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, கடவுள் அந்த
பேதுருவுக்கு கொடுத்த அதிகாரத்தின் மூலமாக அந்த அதிகாரத்தின் ஆற்றல் என்ன என்பதை அவர் விளக்குகிறார். பார் சொல்லுங்க, பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா, திருச்சபையின் மேல் வெற்றி கொள்ளா, விண்ணரசின் திறவுகோள்களை 19 அதிகாரம் மத்தையும் 16 அதிகாரம் 19 வசனத்துல விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன், மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். மத்தையும் 16:19 மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கிறார். உன்னுடைய தலைமையில உன் பாறையின் மேல் திருச்சபை கட்டுவேன். திருச்சபை என்பது கிறிஸ்துவின் உடல், அதனுடைய தலைதான் கிறிஸ்து. ஆக தலைதான் வழி நடத்துகிறது. இயேசுவின் ஸ்தானத்திலே கடவுள் பேதுருவை நியமிக்கினார் மக்களை வழி நடத்த. மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கிறார். 10:16:19 பேர் பேதுரு இந்த பாறையின் திருச்சபையின் கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. திருச்சபையை ஒரு நாளும் பாதாளம் அதனுடைய ஒரு துளி புளி கூட அதை தாக்க முடியாது, ஆற்றல் அல்ல. அதன் பிறகு பேதுருவுக்கு அதன் வழிவருகிற பாப்பரசர் ஆயர்கள் குருக்கள் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச குருத்துவ திருக்கூட்டத்திற்கு வல்லமையை கொடுக்கிறார். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நீ யாரெல்லாம் அனுமதிப்பாயோ அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள், யாரையெல்லாம் அனுமதிக்க மாட்டாயோ அது அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்றார். இதன் அடிப்படையில தான் குருக்களுக்கு அந்த பாவ ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். பாவ சங்கீதனம் கொடுக்க சாமியர் பலவீனமானவர், அவர்கிட்ட எப்படி பாவ சங்கீதனம் பண்ணலாம், நம்ம அவர்கிட்ட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்ன சொல்ற, கிறிஸ்து விட நீ பெரியாளா? உனக்கு பாவ சங்கீதம் பண்ற பிரியமில்ல, கத்தோலிக்க திருச்சி கேவலப்படுத்தணும்னு பேசிட்டு போயிக்க. இப்படி பேசினாதான் உன்னுடைய கடையில வியாபாரம் ஆகும் என்பதற்காக இப்படி சொல்லலாம். குருக்கள் பலவீனமாக இருக்கலாம், குருக்கள் சாதாரண மனிதர்கள் தான். கடவுள் தேர்ந்தெடுத்து அவர்களை தகுதியானவர்களா மாற்றி தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறார், தன்னுடைய பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து தன் ஆளுமையில பங்கு கொடுக்கிறார்கள். ஆக ஒப்புரவு அருட்சாதனத்திலே குருவானவர் அமர்ந்திருந்தாலும் இயேசுதான் மன்னிக்கிறார். குருக்கள் அந்த பாவ மன்னிப்பு ஜபத்தை சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து அதை உறுதிப்படுத்துகிறார், அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை கொடுக்கின்றார். அந்த குருவானவர் அந்த பாவங்களை மன்னிக்கிற பொழுது இயேசுதான் மன்னிக்கின்றார். ஆக இயேசு கற்றுக் கொடுத்ததைதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ளாது, கட்டவும் இடிக்கவும் பொறுப்பு கொடுத்திருக்கிறார், மன்னிக்கவும் மன்னிக்காது விடவும் ஆண்டவர் அந்த வல்லமை கொடுக்கின்றார். குருக்களுக்கு, தான் தேர்ந்தெடுத்த சீடர்களுக்கு அத்தகைய வல்லமை கொடுத்திருக்கிறார். ஆனா கத்தோலிக்கர்கள் கூட இன்று டெய்லி அந்த ப்ரொடெஸ்டன்ட் டிவியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வாழைப்பழத்துல விச ஊசி ஏத்தின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு. இன்னைக்கு நிறைய பேர் சபைகளுக்கு போறாங்க, பைபிள் படிக்கிறது இல்ல, திருச்சபைக்கு விரோதமா செயல்படுகிறாங்க. காலையில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசை பார்த்துருவாங்க, பூத்துட்டு அந்த பூசைய பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, நேரா அது முடிச்ச உடனே ப்ரொடெஸ்டன்ட் சர்ச்சில் நடத்துற 11 மணிக்கு போயிருவாங்க. அங்க போய் எல்லாம் 2 மணி வரைக்கும் செய்தி எல்லாம் கேட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்க அதிலே சேர்ந்துக்குவாங்க. உண்மையான நம்பிக்கையை இங்க புரிஞ்சுக்காதனால அவங்க தப்பா சொல்லும் போது அதை புரிஞ்சுக்குவாங்க, பாதாளத்தின் வாயில்கள் முன்னால் போய் நின்றுவாங்க, அது அவர்களை மேற்கொள்ளும். ஆனா திருச்சபையிலே விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளை அத்தகைய
எந்த ஒரு சூழ்ச்சியும் மேற்கொள்ளாது. இன்னைக்கு கத்தோலிக் திருச்சபை பாவ அறிக்கை சொல்வது வெட்கப்படுகிறாங்க. நேரடியாக நாங்கள் ஆண்டோடு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஒப்புரவு அருட்சாதனம் செய்வதில்லை. உத்தம மனஸ்தாபப்பட்டுக் கொண்டே கடவுள் எங்களை மன்னிச்சிருவாரு என்று திவ்ய நற்கரணை உட்கொள்கிறார்கள். ஒரு தவறான சுய சிந்தனைகளினால் அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். உண்மையை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆக அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, குருக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. மனித பலவீனத்திலே பார்த்தோம் என்றால் அவர்கள் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் இயேசுவின் பார்வையிலே அவர்கள் மிக சிறந்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. திருப்பாடல் 105 எடுத்துக்கங்க, 15வது வசனம். அவர் கடவுள் தம் சீடர்கள் மீது, தான் அழைத்தவர்கள் மீது எவ்வளவு பற்றும் பாதுகாப்போடு இருக்கிறார் என்பதை சுட்டி காண்பிக்கிறது. திருப்பாடல் 105:15 வசனம் படிக்கலாங்களா? படிங்க. நான் அருள்பொழிவு செய்தாரை தொடாதீர்கள், என் இறைவாக்கினர்களுக்கு தீங்கிழைக்காதீர்கள் என்றார் அவர். நல்லா புரிஞ்சுக்கணும். குருக்களுக்கு எதிராக கையை வீழ்த்துவது, ஆயர்களுக்கு எதிராக கையை வீழ்த்துவது என்று நாம் சர்வசாரம் போகிற போக்கிலே கேவலப்படுத்துகிறோம். ஆனால் இறை திட்டம், இறை அருள் எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடி படிங்க, 105வது திருப்பாடல் 15வது வசனத்திலே, நான் அருள்பொழிவு செய்தாரை தொடாதீர்கள். மனிதர்கள் அழைக்கவில்லை, மனிதர்கள் அவர்களுக்கு அருள்பொழிவு செய்யவில்லை. மாறாக கடவுள் கிறிஸ்து வழியாக, ஆயர் வழியாக அவர்களை அருள்பொழிவு செய்கிறார். முழு குருத்துவத்திலே அவர்கள் பங்கு பெற கடவுள் உதவுகின்றார். அந்த அருள்பொழிவு செய்தாரை நீங்கள் தொடக்கூடாது என்கிறார். எந்த ஊருக்கு போனாலும் அவங்களே தங்கிரு. அந்த ஊர் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த ஊருக்கு வெளியே வந்து அந்த ஊரில் இருக்க தூசியை உன் காலில் இருந்து தட்டிவிட்டு நீ வா அப்படிங்கிறார். ஆனால் அப்படி எந்த குருவும் செய்ய மாட்டாங்க. கடவுளுடைய பணியை செய்வதற்காக கடவுள் இத்தகைய குருக்களை, ஆயர்களை அழைத்திருக்கிறார். பேதுருக்கு வழியாக, வழி வழியாக வந்த அந்த பாப்பரசர் தான் இயேசுவின் பிரதிநிதியாக, திருச்சி வழி நடத்தக்கூடியவராக, திருச்சியின் தலைவராக இருக்கிறார். ஆக அந்த தலைமை ஏற்றுக்கொள்வோம். அவர் வழியாகவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிவோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பன் இறைவா, ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று எங்களை பார்த்து நீ கேட்கிறீர்கள். தந்தையே, பேதுரு வெளிப்படுத்தியது போல உண்மையும் மூவரு தன்மையும் அறிந்து கொள்ளக்கூடிய வெளிப்படுத்தலை எங்களுக்கு தந்து உண்மை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளவும், இன்னும் தெளிவாக உண்மை பார்க்கவும், இன்னும் தெளிவாக உடைய குரலை கேட்கவும், இன்னும் நெருக்கமாக உண்மை பற்றி கொண்டு வழிநடத்திட அருள்தார். உமக்காக வாழ திருச்சபையின் அங்கத்தினர்களாகி நாங்கள் ஒவ்வொருவரும் தரமோடு வாழ்ந்து திருச்சபின் தரத்தை உயர்த்தவும், உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக நாங்கள் பலன் கொடுக்க அருள்தாரும். இந்த மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உன் திருமகருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மந்தாடுகின்றோம். அன்பிக்கினியவர்களே, நம்பிக்கை அறிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உரித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிடம் இன்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால்
கன்னிமரியாவிடம் உடலை எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக ஓம்பிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தவரை எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இல்லாது தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுபுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். இறைவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பு அளவிட முடியாது. அந்த அன்பின் ஆழத்தில் நம்பிக்கை வைத்து, இணையில்லாத அளவில்லாத கருணைகளை நம்பிக்கை வைத்து நம்முடைய மந்தாட்டுகளை சமர்ப்பிப்போம். இரக்க பெருக்கத்தின் ஊற்றாகிய எம் இறைவா, பேதுருவின் வழித்தோன்றலான எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், அருட்பணியாளர்கள் அனைவரும் பேதுரு வழியாக இயேசு ஒப்படைத்த திறவுகோளாகிய போதனைகளை பயன்படுத்தி இறையாட்சியின் வாசற் கதவுகளை திறந்து எம்மை வழிநடத்தவும் திடமான விசுவாசமும் மன உறுதியும் கொண்டவர்களாய் அவர்கள் வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் அல்ல எம் இறைவா, நாங்கள் என்றும் ஆண்டவராகிய உம்மிடம் அன்பு கொண்டவர்களாய் நீர் படைத்த உயிர்கள் மீது அருள் நிறைந்தவர்களாய் வாழ அருள் தாரும். அனுதினமும் திருவிவிலியம் படித்து தியானித்தல், திருப்பலியில் பங்கேற்றல், குடும்ப ஜபம் செய்தல், பங்கு பணிகளிலும் அன்பிய செயல்பாடுகளிலும் ஆர்வமுடன் பங்கெடுத்தல் போன்ற கடமைகளில் கண்ணும் கருத்துமாயிருந்து செயல்பட்டு வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவாமே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான எம் இறைவா, எங்கள் நாட்டை ஆளுகின்ற அரசியல் தலைவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தாமல் எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற உயரிய சிந்தனையுடன் செயல்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தலின் ஆண்டவரே இறைவா, உண்மையின் ஒளிக்காக அன்பின் அனலுக்காக இயங்கும் அனைத்து மக்களின் மீதும் முது மாற்றின் எல்லையை விரிவடைய செய்யும். இளைஞர்கள், இளம் பெண்கள் பலர் முது அழைப்பை ஏற்று நீர் விட்டு சென்ற அருட்பணியை தொடர்ந்து செய்யவும், முது மறைவுடலாகிய திருச்சபைக்கு அணிகலனாக திகழவும், உலகின் உப்பாகவும் ஒளியாகவும் வாழ்வாகவும் வழியாகவும் விளங்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவாமே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றாய் ஆற்றலின் வடிவாய் விளங்கும் இறைவா, இந்த மாதம் பிறந்த நாள் கொண்டாடும் நீர் எமக்கு அன்பின் கொடையாக தந்த அன்பு குழந்தைகள் ஷெர்லின் நிலானி, ஷானா ஆகியோரை நிறைவாக ஆசீர்வதியும். உமது ஆவி என்றும் அவர்கள் மேல் தங்கியிருக்க அருள் தாரும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, தெய்வ பக்தி, தெய்வ பயம், நல்ல உடல் நலம் இவை யாவற்றையும் தூய ஆவியால் நிறைவாக பெற்று ஈன்ற பொழுதினும் பெரிது உவக்கும் சான்றோர்களாய் அவர்கள் வளர வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, நாங்கள் உம் அன்பில் நம்பிக்கை வைத்து புது திருமண ஒப்புக் கொடுத்திருக்கிற அனைத்து மந்தாட்டுகளையும் நிறைவாக ஆசீர்வத்து தந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா? எங்கள் ஆண்டவரும் உன் திருமகரமா இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து கொண்டாடுகின்றோம்.
சகோதர சகோதரி, என்னுடையது உங்களது மானிப்பலி. எல்லாம் அல்ல தந்தையா இறைவன் கேட்டுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஒருமுறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் மாட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும், அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும், வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி இப்பொழுது முடிவின்றி சொல்லுவதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பேச்சவர், உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே இம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு இருந்து அறிந்து பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கு அந்த உங்களுக்கு பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மாறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மெய்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும நின்று உம் கூழியும் பிறைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலக பரவி இருக்கும் துறவையின் நினைவுக்கு தொடர்பு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்கு ஆசிரப்பா ஜெபியுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவரோடும் துறவை அன்பில் நிறைவேற செய்திருளும். தந்தையை நிருபலிருந்து அழைத்துக் கொண்ட மரிய மஞ்சுளா, சுப்ரியார், பவுல் என்பவர்கள் நினைவு கொந்திருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேல் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொந்திருளும். கண்களை முடியிருந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் துருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கணித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலையில் முக்குந்தவராயிருந்தோம், எங்கள் பாதுகாவலியா புனித சலைத் மதம் மற்றும் புனிதர் அனைவருடனும் தாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பெல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்புத்துக்காம் இமிப்பராக இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மர், இது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவர், தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் பொறிவோ. அச்சிட்ட செலவை அடையாளத்தினால் எங்கள் சத்துக்கிடங்களை சித்திரிடும் எங்கள் சர்வேஸ்வரா தந்திரி மகந்தோ ஆவியார் பெயராலே பிரைசலார் ஹலெலுயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண் கொடுக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனை தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளுமா. தந்தைக்கு மகனுக்கும் யாவியாருக்கு மகிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியார் பெயராலே